நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா, ரிமூவ் அன்வான்டட் ஸ்பேசஸ் ஃப்ரம் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஆனால் இடையில இடையில பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு வரணும். அதில் இடையில ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கணும். இப்போ அதாவது ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லலை, அன்வான்டாக இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் முதல்ல இதுக்கு லூப் எழுதுறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்வல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு லூப் எழுதுவோம். லூப் எழுதி இஃப் எஸ் இப்போ கேரக்டரை எடுத்து வச்சுக்கோமா, கேரக்டர் சிஹெச் ஈக்வல்ஸ் டு எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு எடுத்து வச்சுக்குவோம். அந்த சிஹெச் நாட் ஈக்வல்ஸ் டு ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை ப்ரிண்ட் பண்ணிடுங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா ஸ்பேஸ் இல்லைன்னாலே எனக்கு கட்டாயம் வேணும். அந்த சிஹெச்சை ப்ரிண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு இப்படி வந்துடும். இப்போ எனக்கு என்ன வேணும், ஒரே ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்போ எப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் வேணும் அது தெரியாது, ஏன்னா ஹார்ட் ஒர்க்கோட லென்த் வேறு நெவரோட லென்த் வேறு, எப்போன்னு தெரியாது. ஆனால் எப்போ ஸ்பேஸ் வேணும்னா, எப்போ நான் முதல் முதல்ல ஒரு ஸ்பேஸை பார்க்குறேன் அந்த ஸ்பேஸ் மட்டும் எனக்கு, முதல் முதல்ல நான் பார்க்குற ஸ்பேஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பூலியன் வேல்யூ வச்சுக்கிறேன், பூலியன் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸை முதல்ல ஃபால்ஸ்னு வச்சுறேன். இப்போ இதில் ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன், ப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன், ப்ரிண்ட் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல, கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸை கிடைக்கலங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ட்ரூனே வச்சுட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ரூ, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ரூ, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ரூன்னு கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ ஒரு கட்டத்தில் என்னாகும், ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து முதல் முதல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ நான் எல்ஸ் பார்ட்டுக்கு போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பேஸுங்கிறது உண்மையா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பேஸா அப்படின்னு பார்க்குறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படின்னா நான் அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போய் அந்த கேரக்டரை ப்ரிண்ட் பண்ணிடுறேன். அந்த கேரக்டரை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ப்ரிண்ட் பண்ணிட்டேன்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பேஸை திரும்ப ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுறேன். இப்போ என்ன நடக்கும், ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வரும், லூப் வரும். ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸுங்கிறதுல முழுக்க இந்த இடத்துல ஹெச் ஏஆர் டி டபிள்யூ ஓஆர் கே இது எல்லாமே ப்ரிண்ட் ஆகிடும். முதல் ஸ்பேஸ் வருதா, அப்படி முதல் ஸ்பேஸ் வரும்போது இங்கே வரும், ஃபஸ்ட்டு ஸ்பேஸா ட்ரூவான்னு பார்க்கும். ஆமாம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படின்னா அதை ப்ரிண்ட் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ப்ரிண்ட் ஆகும். இப்போ கர்சர் அங்கே நிற்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறமா வர்றதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ஃபால்ஸ் பண்ணி வச்சாரு. இப்போ லூப்புக்கு போகும், மீதி இருக்கிற இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் எல்லாத்துக்கும், இந்த இஃப்புக்கும் போகாது, இந்த எல்ஸுக்கும் போகாது. ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸுங்கிறது ஃபால்ஸ். அதுக்கப்புறமா இந்த என் வருதுல, என் வரும்போது இந்த இஃப்புக்குள்ளே போகும், இஃப்புக்குள்ளே போய் என் ப்ரிண்ட் ஆகும். என் ப்ரிண்ட் ஆன கையோட நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ட்ரூன்னு செட் பண்ணிடுறீங்க, ஏன்னா அடுத்த வார்த்தை கிடச்சிருச்சு. அப்போ அடுத்த வார்த்தை கிடச்சிருச்சுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ட்ரூன்னு செட் பண்ணிடுறோம். இப்போ நெவர் ப்ரிண்ட் ஆகும், என்இவிஇஆர் இப்படி நெவர் ப்ரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அதுதான் இப்போ நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்பேஸ். அப்போ எல்ஸ் பார்ட்டில் போய் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸான்னு பார்க்கும் அப்படின்னா அதை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். அது கிடச்சிருச்சுல, அது கிடச்சதுனால மீதி ஃபஸ்ட்டு ஸ்பேஸை திரும்ப ஃபாலோ பண்ணிடுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா அன்வான்டட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு பக்காவாக கிடச்சிருக்கும்.